வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். புது லேப்டாப்பு, புது ஓஎஸ் எல்லாம் புதுசாக இருக்கு. ஆனால் மேட்டர் மட்டும் எல்லாம் பழசாதான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படிங்கிற ஃபீல் எனக்கே உண்டு. ஆனால் மக்கள் மேலே எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா நீங்கள் 100 தடவை சொன்னாலும் அது வந்து 1 முறை கூட கேட்கப்படுவதில்லை. ஓஷம் சொல்வார், சொல்லப்படுவது எதுவானாலும் அவன் எதை கேட்க விரும்புகிறானோ அதுதான் கேட்குறான். ஒரு உதாரணம் சொல்கிறோமா, நீங்கள் இப்போ நான் வந்து பயங்கர பசியில் இருக்கேன், ஒரு இடத்துக்கு யாரையோ பார்க்க போகிறேன், அவங்க வேறு எதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எப்படி வந்தீங்க இன்னும் ஏதோ சொல்லிட்டீங்க. இவன் காதில் என்னென்னு விழுன்னா, லைட்டாக டிஃபன் சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவன் பைத்தியக்காரன் மாதிரி, இல்லை 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 இல்லை, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன் அந்த மாதிரி. அதே போல் நாம் எதை பார்க்க விரும்புகிறோமோ அதான் நம்ம கண்ணில் படம். வந்து கலைஞர், அவர் பாவம் பாடி காட்பாடி ஆகி சிறு பொழைச்சி வந்து வீட்டோடு இருக்காரு, அவருடைய படங்களை வெளியிடுறாங்க. எவனோ ஒரு பக்கி அந்த யூரின் பேகை மார்க் பண்ணுறான். அதாவது அவனுடைய மூளையில் அதான் இருக்குது, அதுதான் அவன் பார்க்குறான். அதனால் வந்து ஒரே மேட்டரை வந்து எத்தனை தடவை சொன்னாலும் நஷ்டம் கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் இது வந்து 2-in-1. இதை வந்து நான் வந்து ஜனங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு நானே சொல்லிக்கிறேன், ஞாபகப்படுத்திக்கிறேன். இது வாழ்க்கையில் வந்து ரொம்ப சின்ன மேட்டர்லாம், சும்மா இந்த மாயாம்பாங்க பாருங்க வேத விற்பனர்கள் அந்த மாதிரி லைட்டாக அப்படி போவோம், அவ்வளோதான். அதுக்குள்ள ஒரு ராங் டிசிஷன் மேட்டர் ஓவர். அதனால் வந்து 24/7 அலாட்டாக இருக்க வேண்டியிருக்கு. இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னடானா, நாம் இந்த வீடியோ ப்ரொமோஷனுக்காக எதுவுமே பண்ணுறது கிடையாது. இது பண்ணணும்னா நிறைய பண்ணலாம். இன்னைக்கு எதெல்லாம் ட்ரெண்டில் இருக்குது பார்த்து அதுக்கு சம்மந்தப்பட்டு பேசலாம், இல்லை பார்க்குறவங்கள வந்து சொரிஞ்சு விடலாம், இல்லை சிரிக்க வைக்கலாம். அதே போல் வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த டேகை போட்டு விட்டுறது, அதாவது வீடியோவுக்கும் அந்த டேகுக்கும் சம்மந்தம் இருக்காது. இங்கே நிறைய டெக்னாலஜி வேலைலாம் இருக்குது, ஆனால் நாம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த வனவாச பீரியடு பாண்டவர்கள் அப்போ வந்து ஏதோ ஒரு சுனையில் வந்து தண்ணியை குடிக்கிறதுக்கு போய் அண்ணன் தம்பி எல்லாம் செத்து போயிடுவான். இப்போ கடைசியில் வந்து தர்பர் வருவார், அதுதான் அங்கே யட்சினியும் எது இருக்கான், அது இவரை கேள்வி எல்லாம் கேட்கலாம், இவர் பதில் சொல்லிவிடுவார். சரி ஓஞ்சிக்கோ, செத்து கிடக்கிற 4 பேரில் ஒருத்தனை நான் வந்து உயிரோட தரேன், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு தர்மராஜா வந்து நகலனையோ சகாதேவனையோ கொடு அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த யட்சினி கேட்கான், ஏன் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய யுத்தம் இருக்குது, யுத்தத்தில் வந்து வெற்றியை பெறணும்னா நீ வந்து பீமனை ஆஃப் பண்ணியிருக்கலாம், இல்லை அர்ஜுனனை ஆஃப் பண்ணியிருக்கலாம், நீ என்ன நகலை நீ சகாதேவனை ஆஃப் பண்ணுறது? அப்போ தர்மராஜா சொல்லுவார், யுத்தத்தில் வெற்றியை தருவது பீமனோ அர்ஜுனனோ இல்லை, தர்மம். நம்ம பக்கம் தர்மம் இருக்குன்னு வைங்க, எல்லாம் அதான் நடந்துட்டு வரும். ஒரு மேட்டர் தப்பாகவே நடந்தாலும் அது சரியாக முடிஞ்சிடும். இதே நம்ம பக்கம் தர்மம் இல்லைன்னு வைங்க, நாம் எல்லா கருமத்தையும் பிளான் பண்ணுவோம், எல்லா கருமத்தையும் பிளான் பண்ணுவோம், எல்லாம் சரியாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பல்பு அதான் மேட்டர்.
சித்தரிலிருந்து முடிகிறது.